ஹலோ எவ்ரிவன். ஸோ இன்னைக்கு வந்து நம்ம பேங்க் நிஃப்டி ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ண போகிறோம். ஹை ஃப்ரீக்வன்சி பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி இந்த ஸ்ட்ராட்டஜியோட ஸ்ட்ரைக் பிரைஸ் செலெக்ஷன் பார்த்தீங்கன்னா, நேற்று க்ளோசிங் ப்ரைஸ் என்ன இருக்கோ அதோட அட்டம் எடுத்துக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நேற்று க்ளோசிங் ப்ரைஸ் வந்து 52,320 இருந்தால் 52,300 கால் ஆப்ஷன், தென் 52,300 புட் ஆப்ஷன் எடுத்துக்கணும் சேம் ஸ்ட்ரைக் ப்ரைஸில். அதே மாதிரி இந்த ஸ்ட்ராட்டஜி நம்ம ஃபர்ஸ்ட் ஹாஃப் அன் அவர் யூஸ் பண்ணுவோம். 9:15 to 9:45 டார்கெட் ஸ்டாப் லாஸ் ரெண்டுமே செட் பண்ணி வச்சிடலாம். ஒன்ஸ் டார்கெட் ஸ்டாப் லாஸ் ரீச் ஆனால் நமக்கு ஆட்டோமேட்டிக்காக ஸ்கொயர் ஆஃப் ஆயிரும். ஆர்டர்ஸ்க்கு 9:45 என்ன ப்ரைஸ் இருக்கோ அந்த ப்ரைஸில் ஸ்கொயர் ஆஃப் ஆயிரும். அதே மாதிரி இந்த ரோபோ நீங்கள் ஓன் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், ஏதாச்சும் ஒரு ப்ரைஸ் ஆக்ஷன் மெத்தட் இண்டிகேட்டர் பேஸ் ட்ரேடிங் பண்ணிங்கன்னா, நம்ம கோடிங் பண்ணி ஆட்டோமேஷன் பண்ணி கொடுத்துருவோம். கோடிங் கண்டிஷன்ஸ் பொறுத்த ரோபோ வந்து ஆட்டோமேட்டிக்காக ட்ரேடிங் பண்ணுவோம். நீங்கள் டேட் அதை பார்க்கலாம். இப்போ நம்ம இன்னைக்கு டேட் பார்த்தீங்கன்னா July 16 அண்ட் ப்ரீவியஸ் டே க்ளோசிங் ப்ரைஸ் வந்து 52,630 இருக்குது. நம்ம 52,600 கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷன் எடுத்து செலக்ட் பண்ணிக்கணும் சேம் ஸ்ட்ரைக் ப்ரைஸில். ஃபர்ஸ்ட் கால் ஆப்ஷன் செலக்ட் பண்ணலாம், தென் சிம்பிள் காப்பி பண்ணிக்கணும். தென் பேராமீட்டர்ஸில் ஸ்ட்ரைக் 1 கால் ஆப்ஷன் தரணும், தென் ஸ்ட்ரைக் 2 புட் ஆப்ஷன் தரணும். எஸ்சிபிள பி மாற்றிக்கிறோம். இப்போ ரோபோவில் ஃபிட் பண்ணலாம். போர்ட்ஃபோலியோ செட்டிங்ஸில் ஆட் போர்ட்ஃபோலியோ, தென் காப்பி பண்ணது கீழே பேஸ்ட் பண்ணிக்கலாம். எக்ஸ்சேஞ்ச் என்எஃப்ஓ ஆப்ஷன் இண்டெக்ஸ் ப்ராடக்ட் வந்து எம்ஐஎஸ் கால் ஆப்ஷன். நம்பர் ஆஃப் லாட்ஸ் பார்த்தீங்கன்னா 80, லாட் சைஸ் 15, ட்ரை வித் பை ஒன்லி மோட் நார்மல் ஆக்டிவ் ஆட்டோ மோடலைஸ் ப்ளூ, சிக்னல் லிமிட் 100 தரும். சேம் லைக் நம்ம புட் ஆப் ஷேர் பண்ணிக்கணும். இந்த அல்கோரிதம் பண்ணுறதுக்கு மினிமம் கேபிட்டல் நீங்கள் 7,500 ருபீஸ் தேவைப்படுற லாட்டுக்கு. சப்போஸ் நீங்கள் 10 லாட்ஸ் பண்ண போகிறீங்கன்னா 70,000 வச்சுருக்கணும். அதே மாதிரி ப்ராஃபிட் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு சிங்கிள் லாட்டுக்கு 250 ருபீஸ் ஃபிக்ஸ் பண்ணலாம். சப்போஸ் நீங்கள் 10 லாட்ஸ் பண்ண போகிறீங்கன்னா 2,500 ருபீஸ் ஃபிக்ஸ் பண்ண முடியும். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம 80 லாட்ஸ் பண்ணுறோம். ப்ராஃபிட் வந்து 20,000 தரப்போம். ஒன் டார்கெட் ரீச் ஆனால் நமக்கு ஆட்டோமேட்டிக்காக ஸ்கொயர் ஆஃப் ஆயிரும். இப்போ ப்ராஃபிட் செட் பண்ணலாம் 20,000. ஸோ மார்க்கெட் ஸ்டார்டாக இருக்குது. இந்த ரோபோ ஸ்கேல்பிங் அண்ட் ஸ்டடி பேஸ் மார்க் பண்ணும். ஃபியூச்சரில் பை என்ட்ரி ஆகிறப்ப கால் ஆப்ஷன் பை பண்ணும். அதே மாதிரி ஃபியூச்சரில் செல் என்ட்ரி ஆகிறப்ப புட் ஆப்ஷன் பை பண்ணும். க்ளோசிங் ஆஃப் த கேனல் நமக்கு என்ட்ரி வந்துடும். வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். ஸோ இன்னைக்கு மார்க்கெட் வந்து ஃப்ளாட் ஓப்பனில் தான் இருக்குது. ஆல்மோஸ்ட் கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷன் ரெண்டுமே சேம் ப்ரைஸ் தான் இருக்குது. ப்ரீமியம் இப்போ செல் என்ட்ரி வந்திருக்கு ஃபியூச்சரில். ஸோ புட் ஆப்ஷன் பை பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜி பொறுத்தவரைக்கும் எனக்கு டார்கெட் பார்த்தீங்கன்னா வெறும் 16 பாயிண்ட்ஸ் தான். ஸோ மார்க்கெட் ஓப்பனிங் அவர்ஸில் நமக்கு 16 பாயிண்ட் ஈஸியாக கொடுத்துரும். ஸோ வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். திரும்ப நம்ம ட்ரேடிங் முடிகிறப்ப பார்க்கலாம். இப்போதைக்கு மேக்ஸிமம் ட்ராடவுன் பார்த்தீங்கன்னா வந்து 18,060 இருக்குது, அண்ட் மேக்ஸிமம் ப்ராஃபிட் வந்து ஸோ இப்போதைக்கு நமக்கு 10,000 இருக்குது. திரும்ப நம்ம ட்ரேடிங் முடிகிறப்ப பார்க்கலாம்.
இப்போ இப்போதைக்கு மேக்ஸிமம் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 16,080 இருக்கு. ஓகே ஸோ 18,000 ஸோ டார்கெட் ரீச் ஆயிருக்கு. இன்னைக்கு கால் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா நமக்கு எந்த என்ட்ரியும் வரல. புட் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா 31,620 ப்ராஃபிட் இருக்கு. இங்கே பார்த்தா உங்களுக்கு தெரியும். இப்போ ஆர்டர் பார்க்கலாம். புட் ஆப்ஷன் பை பண்ண ரேஞ்ச் வந்து 172.15, தென் ஸ்கொயர் ஆஃப் பண்ண ரேஞ்ச் வந்து 198.5. நீங்கள் ப்ரைஸ் அண்ட் டைமிங் இதில் பார்த்துக்கலாம். இன்னைக்கு ஓவரால் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 31,620 பண்ணியிருக்கோம். இந்த ரோபோ விஷயம் வச்சு டவுட்னா காலர் வாட்ஸ்அப் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அப்டேட் ஷோர். தேங்க்யூ.